வணக்கம் மக்களே, திராட்சை பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். திராட்சை பழம் மூளை இதயத்தை வலுவடைய செய்யும் மக்களே. மேலும் வயிற்றுப்புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கி கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல், வாய் கசப்பு போன்ற பிரச்சனைகளை கூட தீர்க்கும். ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சு, அதாவது பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சு, உடலில் கொழுப்பு சத்து சேர்வதை தடுக்கும், பித்தத்தை தணிக்கும். ஸோ இது போல இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகளை திராட்சை பழம் நமக்கு தருதுங்க மக்களே. திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன, எப்படி இந்த அளவுக்கு திராட்சை பழம் மருத்துவ நன்மைகள் நமக்கு தருது, இதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்ற எல்லா விதமான தகவல்களையும் வாங்க போகணும்னு உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் பலம் பெறுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. திராட்சை பழத்தில் அதிகமாக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் கால்சியம், ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் கூடவே அடங்கி இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதி அளிக்குது. ஸோ நம்மளுடைய டீத், அதுக்கப்புறம் நம்மளுடைய போன்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு நம்ம இந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் குணமாக நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையானது அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. திராட்சை பழத்தில் அதிகமாக நார் சத்துக்கள், ஃபைபர் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீர் வறட்சி வந்து குறைந்து காணப்பட்டால் அதை வந்து நீங்கள் போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த திராட்சை பழத்துக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா திராட்சை பழத்தில் நீர் சத்து இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தினசரி நீங்கள் தினமும் மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுறீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் திராட்சை பழங்களை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் குறைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திராட்சை பழம் சாப்பிடுங்க மக்களை, கொலஸ்ட்ரால் குறைக்கப்படும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுகளிலும் மற்றும் ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் கலப்படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சிருக்கக்கூடிய உணவு முறைகளிலும் அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு தினமும் நம்ம திராட்சை பழங்களை அதிகமாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய உடலில் சேராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொழுப்புகள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து திராட்சை பழத்தை உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டயட், உங்களுடைய அந்த கொழுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டு உங்களுடைய கொலஸ்ட்ரால் நீங்கள் குறைச்சிக்கலாம். ரத்த அழுத்தம், பிபி இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அதை நீங்கள் சீராக வச்சுக்கிறதுக்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவு திராட்சை பழத்தில் நிறைந்திருக்கு. பொட்டாசியம் சத்தானது உடலில் ஓடக்கூடிய ரத்தத்துடைய அளவை, அழுத்தத்தினால் அந்த ரத்தத்தினுடைய அந்த ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதை உங்களுக்கு சீரான முறையில் செயல்படுவதற்கு உதவி செய்யுது. மேலும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதையும் குறைச்சிடும். ஸோ உங்களுக்கு பிபி கண்ட்ரோலாக இருந்தது அப்படின்னா இதயமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. கண் பார்வை அதிகரிக்க நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க முதல் பெரியவங்கள் வரைக்குமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று கண் பிரச்சனை. யாரை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை கண்ணாடி போட்டிருக்காங்க. கண் பார்வை நன்றாக தெரிய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். திராட்சை பழம் கண் பகுதியில் இருக்கக்கூடிய கருவிழிகளினுடைய செல் வளர்ச்சியை அதிகரிக்கும், சக்தி கொண்டிருக்கிறதால கண் பார்வை தெளிவாகும். மேலும் கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் சரி செய்வதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்துறதுக்கும் திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்கள், திராட்சை பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள், ஆரோக்கிய தன்மைகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ திராட்சை பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்கள்.